தடை காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் முகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் முகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் கலங்கிடவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவள் சேட்டையில் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவள் சேட்டையில் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம். எல்லாரும் சொல்லுவோம் தேவனும் அடைக்கலமே, தேவனும் அடைக்கலமே. ஒரு பொல்லப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு பாதையும் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். சட்டைகள் கீழ்கே அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். மானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே ஆமென். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆபத்திலும் அவரை நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே.
என்னை காப்புவித்தேன் மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரபா. அவர் சேட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளான். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமே. உன்னதமானவரே, உயர் மறைவினில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. வல்லவரின் நிழலில் தங்குவான், பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கேளாடை காலம் கூறவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கேளாடை காலம் கூறவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவினில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. உங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆபத்தில் அவர்கள் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் பதில் தந்து நடத்துவீராக, பதில் தந்து நடத்துவீராக. பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க. உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் மேலே இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் இந்த நானும் என் வீட்டாரும் என்கிற இந்த குடும்ப ஜபத்தில் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி லேவியராகமும் 4 லேவியராகமும் 4 இந்த லேவியராகமும் 4 வாசிக்கும் பொழுது இது எல்லாமே என்ன செய்யப்படணும்னு ஆண்டவர் பிரமாணங்களாக கொடுக்கிறார். அதுதான் லேவியராகமும். லேவியர்களுக்கு எழுதப்பட்ட ஆகமம், அதுதான் லேவியராகமும். லேவியர் என்னென்ன பண்ணணும், ஆசாரியன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அவர்களுக்கு எழுதப்பட்டது. அப்போது இது எல்லாமே சட்டத்திட்டங்கள், செய்ய வேண்டிய முறைகள், செய்முறைகள் இதெல்லாமே இருக்கும். அப்போ கர்த்தர் நம்மளோட பேசுகிறார், இந்த வார்த்தையின்படி பேசுகிறார். அப்போ நம்ம வீட்டுக்கு இந்த ஆசீர்வாதம் வரணும். நாம் தான் ராஜாக்களும் ஆசாரியர்களாக இருக்கணும், லேவியர்களாக்கியிருக்கிறார் ஆவிக்குரிய. அப்போது நம்ம வந்து அதை இதை கற்றுக்கொண்டு இதன்படி நம்ம செய்யணும். இதை ஆவிக்குரிய ரீதியில் செய்யணும். கவனித்தோம்னா ஆண்டவர் சொல்கிறாரு 2 நீ இஸ்ரவேல் புத்திரத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது, அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தன் செய்த பாவத்தின் நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காலையை பாவர் நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இங்கே இந்த 4 பாவம் செய்கிறவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு. மொதல் ஒருவன் அறியாமல் பாவம் செய்தால், அவன் செய்த பாவம், அதே போல் அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் பாவம் செய்தால். அடுத்தது 13 வாசிக்கிறோம், இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினாலே பாவம் செய்தால். கவனிங்களே, அறியாமையினாலே பாவம் செய்தால். அடுத்தது 27 சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினாலே கர்த்தருக்கு கர்த்தருடைய கட்டளை யாது ஒன்றை மீறி செய்யத்தகாத பாவத்தை செய்தால். அப்போ இங்கே கவனித்து பாருங்க, மொதல் ஒருவன் அறியாமையினால் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினாலே மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது, அபிஷேகம் பெற்ற ஆசாரியன்
ஜனங்கள் குற்றத்துக்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால், அப்போ ஜனங்கள் குற்றத்துக்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர கடவன். அவன் அந்த காளையை ஆசிரிப்பு கூடாரத்தில் வாசலே கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வந்து அதன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தருடைய சந்நிதியிலே அதை கொல்ல கடவன். அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து அதை ஆசிரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தம் விரலினாலே செய்வான். ஒரு மனுஷன் பாவம் செய்தால், ஒரு சபை பாவம் செய்தால், ஒரு யா சாதாரண ஒரு மனுஷனா இதுக்கு இந்த இதுக்குள்ளேயே இல்லாதவன் பாவம் செய்தால், அப்போது பாவம் செய்தவர்களுக்கு பாவ நிவர்த்தியை குறித்து இங்கே கர்த்தர் சொல்லித்தரார். அதில் என்னென்னா, அதை எங்கே கொண்டு வரணுமா, அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் இடத்துல. 5வது வசனத்தில் பாருங்க, வாசித்தா, அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த காளையின் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு, 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்திற்குள் கொண்டு போய். அப்போது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஒரு பிரபு பாவம் செய்தால், 22வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்போது யார் பாவம் செஞ்சாலும் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். யாராக இருந்தாலும் சரி, அது ஒருத்தனாக இருந்தாலும் சரி, அது ஆசாரியனாக இருந்தாலும் சரி, அது சபையாக இருந்தாலும் சரி, அது பிரபுவாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் சாதாரண மனுஷனாக இதை பற்றி இதுக்குள்ளே இல்லாதவன் வெளியில் இருக்கிற மனுஷனாக இருந்தாலும் சரி, யார் செய்தாலும் பாவத்துக்கு தண்டனை உண்டு. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அறியாமையால் பாவம் செய்யும் பொழுது அந்த பாவத்துக்கு ஒரு விமோச்சனம், ஒரு விடுதலையை தர ஆண்டவர் இங்கே ஒரு வழியை தருகிறார். அறியாமல் செஞ்சிட்டான், தெரியல, அவனுக்கு தெரியல பாவம்னு செஞ்சிட்டான், அதுக்காக அவனுக்கு தண்டனை உண்டு. ஏன்னா பாவத்துக்கு கட்டாயமாக தண்டனை உண்டு. ஆனால் இவன் இதை தெரியாமல் செஞ்சிட்டானே, தெரியாமல் செஞ்சதுக்கு என்ன பண்ணும், மன்னிப்பு. அதை தான் ஆண்டவருங்க சொல்கிறார். மன்னிக்கப்படணும்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும். இப்போ கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரிக்க நமக்காக இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தார். எபிரேயர் 4வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 4வது அதிகாரத்தில் 14வது 15வது வசனத்தில் வாசித்தா, எபிரேயர் 4:14-15 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை என்ன சொல்லுதுன்னா, வாசிக்கிறேன் கவனிங்க, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றுக்கொள்ள கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இரக்கம் பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயத்தை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையில் கிட்டி சேர பண்ணுகிறார். அப்போ பிரதான ஆசாரியர் நமக்கு இயேசு தான். பிரதான ஆசாரியர் அவர் தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரதான ஆசாரியர் அவர். நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நமக்காக இரத்தம் சிந்தினார், ஆசீர்வாதத்தை தந்தார், விடுவிக்கப்பட்டார். இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. 3 விஷயம். 1, பாவம் செஞ்சவனுக்கு தண்டனை உண்டு, பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால் எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இவங்க எல்லாருக்கும் மீட்பை உண்டு பண்ண இயேசு பிரதான ஆசாரியனாய் வந்தார். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரதான ஆசாரியனாய் எல்லாருக்கும் பாவம் மன்னிப்பை தருகிறார். இப்போ என்னென்னா, அறியாமல் செய்யும் பொழுது அவன் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு அவனுக்கு ஒரு இரக்கத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆனால் இயேசு அறிந்து அறியாமல் செய்த எல்லா பாவத்தையும் மன்னிக்க பிரதான ஆசாரியனாய் வந்தார். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு இதிலிருந்து சொல்லி கொடுக்குற சத்தியம் என்னென்னா, இப்போது நம்ம வீட்டை எடுத்துக்கங்க, வீட்டில் ஒருத்தன் பாவம் செய்தால், இல்லை வீட்டில் தலைவனாக இருக்கிறவர் பாவம் செய்தால், இல்லை வீட்டில் சபையார்னா சபையே சேர்ந்து, வீடே சேர்ந்து, குடும்பமே பாவம் செய்தால், பிரபு அப்படின்னா பிரின்சஸ் நம்மளுடைய பிள்ளைங்க, நம்முடைய பிள்ளைங்க பாவம் செய்தால், இல்லை நமக்கு அதாவது சாதாரண மனுஷன் இருக்கு வீட்டில் உள்ள வேற யாராவது பாவம் செய்தால் நிச்சயமாக அதற்கான தண்டனை கேடு வரதானே செய்யும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பாவத்தை போக்குகிற
ஒரு கிருபாதார பலியாக இயேசு வந்தார்ல, அந்த இரத்தத்தின் வல்லமை, அந்த கிருபை நம்ம வீட்டுக்குள்ளே காணப்படணும். இப்போ ஒருத்தன் பாவம் செஞ்சால் என்ன பண்ணணும்? பிரதான ஆசாரி, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரதான ஆசாரியன்ட்ட கொண்டு வரணும். அப்போ ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனைனா, ஒரு போராட்டம்னா, அதுக்கு யார் தெரியுங்களா பொறுப்பு? அது மாறணும்னா யார் பொறுப்புனா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன்னா அந்த வீட்டோட தலைவன், அந்த வீட்டுக்கு தலைவன், அந்த வீட்டுக்கு தலைவனாக இருக்கிற பாருங்க, அவரோட பொறுப்பு தான். வீட்டில் எந்த காரியம் நடந்தாலும், ஒருத்தன் பாவம் செஞ்சாலும், இல்லை சபையை குடும்பமே பாவம் செஞ்சாலும், இல்லை பிள்ளைங்க பாவம் செஞ்சாலும், இல்லை யாராவது சாதாரண நம்ம வீட்டுக்கு வந்து போகிறவங்க யார் மூலமாகவும் பாவம் வந்தாலும், அதுக்கு காரணம் குடும்ப தலைவர்கள் தான். கவனிச்சுக்கோங்க. அப்போ அதை நீக்கிற அந்த பாவ மன்னிப்பை உண்டாக்குற வேலையை யார் தான் செஞ்சணும்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் தான், பிரதான ஆசாரியன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரதான ஆசாரியன். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஆசாரியனாக கர்த்தர் உங்களை உங்கள் வீட்டில் வச்சிருக்கிறார். நீங்கள் தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன், நீங்கள் தான். அது நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் பத்திரமா இருக்கணும். குடும்ப தலைவருடைய பொறுப்பு, பிள்ளைகள் பாவம் செய்யாமல், மனைவி பாவம் செய்யாமல், நம்ம வீட்டுக்குள்ளே வரவங்க நிமித்தம் வீட்டுக்குள்ளே பாவம் உண்டாக்காமல் கண்ணும் கருத்தும் காத்துக்கொள்ள வேண்டியது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன், அதாவது நீங்கள் தான். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் குடும்ப தலைவர், நீங்கள் தான் காத்துக்கணும். அப்படி ஒருவேளை நடந்துட்டால் அதோட விடுதலையும் நீங்கள் தான் செய்யணும். பண்ணிட்டான்னு அடித்து காலி பண்ணி க்ளோஸ் பண்ணுறது இல்லை. ஆண்டவரே சொல்கிறாரு, தெரியாமல் பண்ணிட்டான், அவனுக்கு ஒரு விடுதலை. அப்போ நீங்கள் தான், உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் பாப நிவர்த்தி செய்து ஜனங்களுடைய, பிள்ளைகளுடைய, பிரபுக்களுடைய, சபையுடைய, சாதாரண மனுஷனுடைய பாவங்களெல்லாம் நிவர்த்தியாக்கப்படணும்னா, பிரதான ஆசாரியனுள்ளது, அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் மட்டும் இல்லை, அங்கே உதவி செய்ய ஆட்களும் தேவை. அப்போ ஒவ்வொரு குடும்ப துணைவியார் கூட நோக்கமும் வேற, புரியுதுங்களா? நீங்கள் தான் தாங்கணும். உங்கள் வீட்டில் பாவம் வராமல் இருக்க, அந்த பாவத்தில் உள்ள அந்த சூழ்நிலைகள் மாற, அப்போ அந்த குடும்ப தலைவர் பாவத்தை சரிப்படுத்துகிறவராக இருக்கணும். அப்போ அந்த விஷயத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே நடந்த அந்த குறைகள் மாறுறதுக்கு, நம்ம தேசத்தில் நமக்கு எப்படி ஆண்டவர் படைத்த பிள்ளைகள் பாவம் செய்யும் பொழுது இயேசுவே பிரதான ஆசாரியராக வந்து சரிப்படுத்தினார்ல, அப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் தான். அப்போ ஒவ்வொரு குடும்ப தலைவருடைய பொறுப்பு, அதனால் குடும்ப தலைவருடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு மனைவியெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க. அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரதான ஆசாரியன் மட்டும் இல்லை, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் இருக்குது. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் அப்படின்னா, அங்கே இந்த குடும்பத்தோட ஆசீர்வாதத்துக்கு பொறுப்பானவங்க எல்லாருமே. பிரதான ஆசாரியன் அந்த பாவ நிவர்த்தி செய்கிறதுக்கு ஆசாரியர்கள் உதவி செய்யணும். பிரதான ஆசாரியன் பாவ நிவர்த்தி உண்டாக்குறதுக்கு அவன் செய்யணும்னா அவனே நேராக போய் எல்லாம் செய்ய மாட்டான். ஆசாரியன் தேவை, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் தேவை. அடுத்தது அங்கே பணிவிடை செய்கிற லேவியர்கள் தேவை. அப்போ கட்டாயமாக இதெல்லாம் தேவை. அப்போ குடும்பம் முழுவதும் சேர்ந்து பாவ நிவர்த்தி உண்டாக கிரியை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படி பாவ நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும். அதனால தான் 118வது சங்கீதம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும்னு வசனம் சொல்லுது. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, குடும்பத்தோட குறைகளை சரிப்படுத்த வேண்டிய கணவன் மாறே குறைகளோடு இருந்தால் என்ன பண்ணலாம் கொஞ்சம் யோசிங்க. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் அப்படி யாராவது கணவர் அப்படி இருக்கிறாருன்னா, இன்றே ஜபம் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் அப்பா அப்படி இருக்கிறாருன்னா, இன்றைக்கே ஜபம் பண்ண ஆரம்பிங்க. பிள்ளைங்க, குடும்ப தலைவர்கள் நீங்கள் அப்படி இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு தெரியுதுன்னா இன்றைக்கே மனம் திரும்புங்க. ஏன்னா இந்த தலை ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க ஆரோன் தலையில் ஊற்றப்பட்டு முகம் தாடி அங்கேயே நினைக்கிற பரிமள தைலம். அப்போது நீங்கள் நல்லா கவனிங்க, இது ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போது வீட்டுக்காரரே தவறு செய்கிறாருன்னா, அந்த வீட்டுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? நீங்கள் சரியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ஆசாரியன் இல்லை, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இல்லை. அப்போ நீங்கள் திறப்பில் நின்று போராடணும், திறப்பில் நின்று போராடணும். ஆண்டவரே மனமிறங்குங்க, ஆண்டவரே உங்கள் ரத்தத்தின் வல்லமையினால் மன ஆண்டவரே நிரப்புங்க, கழுவுங்க ஆண்டவரே, கழுவிருங்க ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்திடுங்க, போராடுங்க. குடும்ப தலைவர்கள் நம்ம வீட்டுக்குள்ளே அறியாமல் நடக்கிற குற்றங்களை போராட்டங்களை சரிபயிறன்ற அளவுக்கு அவர் தைரியம் உள்ளவராக
அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கணும். எங்கள் அவரே தவறு செஞ்சா? அதனால் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்போம், எங்கள் வீடு ஆண்டவரே பாப நிவர்த்தி செய்கிற வீடாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்டவரே தவறு செய்யும் பொழுது அறியாமல் செஞ்சாங்கன்னா அந்த பாவ நிவர்த்தி செய்யணும்ப்பா. பாவ நிவர்த்தி செய்ய எல்லாருமே துளைப்பண்ண வேணும். பிரதான ஆசாரியன் எடுத்துகிட்டு போனோம்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் காளையின் ரத்தத்தை கொண்டு வந்து ஆசாரி பிரதான ஆசாரியன் கையில் கொடுக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தூபத்தெல்லாம் போட்டுட்டு அவன் கையில் கொடுக்கணும். அப்போ அதை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கொடுக்கணும்னா ஆசாரியனாக இருக்கிறான்ல ட்ரைனிங்கில் லேவியன், அவன் அதை வாங்கி தலையில் கையை வைக்க சொல்லி அதை பட்டயத்தினால் வெட்டி அதை எடுத்து கொடுத்துட்டு இவன் உள்ளே போகும்பொழுது இவன் இங்கே பலி செலுத்தணும். அப்போ மூணு பேரோட விஷயம். அப்போ நம்ம குடும்பத்தில் பாவ நிவர்த்தி உண்டாகணும்னா குடும்பத்தில் உள்ள எல்லாரோடது வேலை, அப்பா அம்மா பிள்ளைங்க கடமை. அப்போ நீங்கள் அதுக்கு கிரியை செய்கிறீங்களா? அதுக்காக கிரியை செய்கிறீங்களா? எத்தனை பேர் அதுக்காக கிரியை செய்கிறீங்க? நம்ம அப்படி செய்கிறதில்ல. தப்பு செஞ்சுன்னா அவனால் தான் என் வாழ்க்கையே போச்சு, இந்த இவங்களால தான் போச்சு, அவங்களால தான் போச்சுன்னு போயிடும். இல்லை, திறப்பலை நில்லுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவனா திறப்பலை நில்லுங்க. மோசையை குறித்து வாசிக்கிறோம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, அபிஷேகம் பண்ணப்பட்ட மோசே திறப்பலை நின்று ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவன் கதறுகிறான், தேவனை நோக்கி கெஞ்சுகிறான், கூப்பிடுகிறான். ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா பாவத்தையும் மன்னிங்க. 106:23 ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர்கள் அழிவில் அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிர கோபத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பதாக திறப்பிலே நின்றான். இது ஒவ்வொருத்தரும் செய்யணுங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் செய்யணும். அப்போ நம்ம குடும்பம் என்ன எப்படிப்பட்ட குடும்பமாக இருக்கணும்னா பாவ நிவர்த்தி செய்கிற குடும்பமாக இருக்கணும். கணவன் குடும்பத்தில் உள்ளவங்க பாவ நிவர்த்தி செய்யணும். மனைவி குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் பாவ நிவர்த்தி செய்கிறதுக்கு கணவனை எழுப்பணும்னு ஜெபிக்கணும். பிள்ளைகள் தாய் தகப்பன் நமக்கு பாவ நிவர்த்தி உண்டாக்கத்தக்கதாய் கிரியை செய்யத்தக்கதாய் பிள்ளைகள் ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாவ நிவர்த்தி செய்யப்பட்ட குடும்பமாக, பாவ நிவர்த்தி செய்கிற குடும்பமாக நம்ம குடும்பம் மாறணும். பார்த்தீங்களா, ஆண்டவரே சொல்கிறார். ஆகவே பாவ நிவர்த்தி செய்வோம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தருடைய அபரிதமான ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் வருவதாக. குற்றங்களை மன்னிக்கிறவன், மற்றவர்கள் குற்றங்கள் செய்யும் பொழுது அந்த குற்றங்களை மன்னிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவனுக்கு மன்னிக்கப்படுங்கிறார். நம் குடும்பம் மன்னிக்கப்பட்ட குடும்பமாக, இரட்சணியத்தின் சந்தோஷம் உள்ள குடும்பமாய் மாற பாவ நிவர்த்தி செய்வோம். கர்த்தர் கிருபையை தந்து வழி நடத்துவாராக. நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா. கல்வாரியின் திரு ரத்தம் எங்களை கழுவட்டும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கல்வாரியே அன்பினையே கண்டு விரை தோழி வந்தே கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவம் கழுவப்படணும். பாவம் கழுவப்படணும்னா ஜனங்களுடைய பாவம், அங்கே இருக்கிற சபையாளருடைய பாவம், ஒருவனுடைய பாவம், பிரபுக்களுடைய பாவம், யாரோ அந்நியனாக இருந்தாலும் யாரோ ஒருவனாக இருந்தாலும் சாதாரண மனுஷனுடைய பாவம், இதெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படணும். அதுக்கு கிரியை செய்கிறவன் ஆசாரியன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன். நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்கு அபிஷேகம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்களாக இருக்கிறீங்க. எல்லோரும் இந்த வேலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கேளுங்க, ஆண்டவர் கிருபையை தந்து வழி நடத்துவார் ஆக. ஆமே நல்ல எல்லோ. கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன் கழுவும் திரு ரத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஓ கழுவும் திரு ரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கல்வாரி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நாங்க பாவ நிவர்த்தி செய்கிறவர்களா இருக்கணும் ஆண்டவரே.
எங்களை அப்படி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீ எல்லாரும் கேளுங்க, ஹல்லேலூயா. கல்வாரியே நன்றி ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் உள்ள எல்லா பாவங்களும் நிவர்த்தி செய்யப்படணும், எல்லா பாவங்களையும் நிவர்த்தி செய்யப்படணும். அது யாருடைய பாவமா இருந்தாலும் சரி, எல்லா பாவமும் நிவர்த்தி செய்யப்படணும். ஆண்டவரே உங்க ரத்தத்தால கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. நாங்க எழும்பி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்களா, எங்க குடும்பத்துல பாவ நிவர்த்தி உண்டாக திறப்புல நிற்க கிருபை தந்துருங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ரத்தத்துல மூடி மறைத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய கிருபையின் கரம் தாங்கட்டும், பலப்படுத்துங்க. இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கழுவும் திரு ரத்த தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும்